ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எனக்கு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றமும் அதிகமாக நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை கடந்து போகிறது உங்களுக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு என்கிட்ட சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு என்னமோ எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, ரொம்ப ஈஸியாகவும் யதார்த்தமாகவும் போயிட்டுருக்கிறேன். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே எனக்கு நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றமும் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதை கடந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக பழகிக்கிட்டேன். இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக கடந்து போகிறதுக்கு மனசை பக்குவப்படுத்திக்கிட்டிங்கன்னா போதும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் மனசு சோர்வடைஞ்சு அந்த இடத்துல நிற்க மாட்டீங்க. நின்னோம்னா நம்ம அந்த இடத்துல தோற்று போயிடுவோம். நிற்காமல் கடந்து போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம வெற்றி அடையிறோம் அடையலை அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம், தோல்வி அடையாமல் இருக்கிறதுக்கு சிறந்த வழி. சரியா, எந்த இடத்துலையும் சோர்வடையாதீங்க, தைரியமாக போய்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த மாதிரி நச்சுக்கள்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம போய்கிட்டே எவ்வளோ வேகமாக நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி போகிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி நச்சுக்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். அதை கடந்து போகிறது தான் வாழ்க்கை. ரொம்ப ஈஸியாக போயிட்டோன்னா ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும், ரொம்ப புஸ்ஸுன்னு போயிடும். அதனால் பல பிரச்சனைகளை கடந்து போகிறது தான் அந்த வெற்றி அடையும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அதனால் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோங்க. நம்பிக்கை துரோகம் ஏமாற்றமும் இந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு கைவந்த கலை. சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு வட்டாரத்தில் வருவாங்க, உறவினர்கள் அப்படிங்கிற ஒரு வட்டாரத்தில் வருவாங்க, இல்லை புது உறவுகள் சொல்லி ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதை தவிர்த்துட்டு நாம் உண்மையாக இருக்கிறோமா நேர்மையாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு மனசில் பதிய வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் ஏமாற்றாமல் நேர்வழியில் போயிட்டே இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரே மனப்பக்குவத்தில் ஒரே சிந்தனையில் நேர்வழியில் போயிட்டே இருங்க. உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, உங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். வாழ்க்கையில் வந்து பணம் முக்கியம்தான், வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் பணம் முக்கியம்தான். ஆனால் பணம் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது முட்டாள்தனம். யாராக இருந்தால் நான் கோச்சிக்கிட்டோம் பண்ண. அதாவது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு குழந்தை ஒரு தகப்பன்ட்ட ஒரு அப்பாட்ட கேட்குதான், அப்பா உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குதான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். என்னோடய சம்பளம் எவ்வளோன்ட்டு உங்கள் அம்மாவும் என்னை கேட்டது கிடையாது, எங்கள் அம்மாவும் என்கிட்ட கேட்டது கிடையாது, என்ன ஒரு அதிக பிரசங்கத்தனமாக இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சத்தம் போட்டுட்டாரான். அந்த குழந்தை உடனே அழுதுகிட்டே போய் பெட்டில் படுத்துருச்சு. இவர் திட்டமே குழந்தை அழுதுகிட்டே போய் படுத்துட்டாலே என்னைக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டான், இன்றைக்கி இந்த மாதிரி கேட்டுட்டா நம்மளும் ஒரு கோவத்தில் சத்தம் போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்காமல் போய் பார்க்குறாரு. அந்த குழந்தை சாப்பிடாமல் படுத்து அழுதுகிட்டே இருந்திருக்கு. அப்போ குழந்தை எழுப்பி ஒரு அன்பாக செல்ல குஞ்சு அந்த குழந்தைகிட்ட எவ்வளோ பாசமாக பேச முடியுமோ அந்த மாதிரி பேசி, ஏமா இந்த மாதிரி கேட்குற, என்றைக்குமே நீ இப்படி கேட்க மாட்டே, இப்படி அப்பாவோட சம்பளம் எவ்வளோன்ட்டு கேட்குறியே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரான். அப்போ அந்த குழந்தை சொன்னிச்சான், இல்லைப்பா உங்களோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குதான். அப்போது ஏதோ ஒரு குறிக்கோளோடு கேட்குறாள், சரி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மாத வருமானம் 60,000 ரூபாமா, அப்போ ஒரு நாளைக்கு 2,000 ரூபா ஒரு நாள் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பன் சொல்கிறாரு. அப்போ அந்த குழந்தை சொல்லுதான், அப்போ நானும் ஒண்டியும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருக்கேன், அதில் என்கிட்ட 1,000 ரூபாய் இருக்குது, அப்போது என் கூட அரை நாளைக்கு நீங்கள் இருக்க முடியுமா, அதாவது என் கூட அரை நாளைக்கு நீங்கள் ஜாலியாக சந்தோஷம் விளையாடணும், என் கூட இருக்கணும், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நீங்கள் வேலைன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க, உங்கள் கூட என்னால் அதிக நேரம் செலவழிக்க முடியல, அப்போ உங்களோட ஒரு நாள் வருமானம் எவ்வளவோ அதை என்னால் கொடுக்க முடிஞ்சுன்னா அந்த ஒரு நாள் உங்கள் கூடயே நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த குழந்தை கையில் 1,000 ரூபாய் டெய்லி அந்த உண்டியில் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு நீங்கள் எங்கூட அரை நாள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த தகப்பனுக்கு புரியுதான், தன்னோட குழந்தை எந்த அளவுக்கு பாசத்துக்கு ஏங்கியிருக்கு அப்படிங்கிறது. அப்போ தான் அந்த மரமண்டைக்கு உரைச்சிச்சான். பணம் சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே அலைகிற எல்லா மரமண்டைகளுக்கும் இதை தான் சொல்கிறேன், தன் குழந்தைகளுக்கு உண்டான நேரத்தை செலவழியுங்கள், என்னையும் சேர்த்து எடுத்துக்கோங்க, அதாவது பணம்னு போகாமல் தன்னோட குழந்தைகளுக்காக நேரத்தை ஒதுக்குங்க, தன் குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. ஏன்னா கொஞ்சம் நேரங்கிறது கொஞ்சம் நேரம் கிடையாது, அந்த குழந்தை சொல்கிற மாதிரி 6 நாள் அப்படி கிடையாது, அதாவது வாரத்தில் 6 நாள் வேலைன்னு சொல்லிட்டு உழைச்சாலும் அந்த 1 நாள் தன் குடும்பத்துக்காக செலவழிக்கணும், அவன்தான் புத்திசாலி. இதை அதை தவிர்த்துட்டு தன் குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஓவர் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிக நேரத்தை செலவழித்து தன் உடலை வருத்திக்கிட்டு தன் குடும்பத்தையும் கவனிக்காமல் அவங்களோட அதிக நேரம் செலவழிக்காமல் பணம் சம்பாரித்து சேர்த்து வைக்கிறவன் முட்டாள் அப்படிங்கிறது என்னோடய கருத்து.
அதிகம் பணம் சேர்த்து வச்சு என்ன செய்ய போகிறோம், ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. போகும்போது போகும்போது ஒருரூவா காய்ச்சி கூட பிடிக்கிட்டு தூக்கி போட்டு அனுப்பி விட்ருவாங்க. அப்போ அதனால் பணம் வந்து வாழ்க்கையில் தேவை, ஆனால் அதிகபட்சமான பணத்தை தேவையாக வச்சுக்கிட்டு அதுக்காக நேரத்தை செலவழித்து அதுக்காக ஓடி ஓடி உழைச்சி தன் குடும்பத்துக்கு உண்டான நேரத்தை செலவழிக்கிறத குறைக்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். யாரும் மனசையும் காயப்படுத்துறதுக்கு இல்லை. பணம் வந்து வாழ்க்கையில் ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது ஊறுகாய் மாதிரி தொட்டுக்குமே தவிர அதையே வலிச்சு வலிச்சு நக்கக்கூடாது, அப்புறம் பின்னாடி ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதை ஊறுகாய் ஃபுல்லாக வலிச்சு தின்னா என்ன ஆகும் என்ன ஆகும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக போயிடும். அதனால் வாழ்க்கையில் பணம் தேவை, தேவைக்கு ஏற்ற மாதிரி சம்பாரிச்சிக்கணும். சேமிப்புகள் கண்டிப்பான முறையில் தேவை, அதுக்கேற்ற மாதிரி சம்பாரிச்சிக்கணும். ஆனால் தன் குடும்பத்துக்காக ஒரு சில நேரங்களை ஒரு சில சந்தர்ப்பங்களை அவங்களுக்காக செலவழிக்கிறதுல தான் சந்தோஷமும் புத்திசாலித்தனமும் இருக்குது இல்லையா? இது யார் மனசையும் காயப்படுத்தியிருந்தா நான் பொறுப்பு கிடையாது, நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன்னா என்னோடய வார்த்தைகளில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உண்மைகள் இருக்கும், நிறைய பேருக்கு உபயோகப்படும். அதை நீங்கள் தனியாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற விதம் வேணால் உங்களுக்கு தப்பாக இருக்கலாம், ஆனால் அதை தனிமையில் உட்காந்து சிந்திச்சிங்கன்னா அது புரியும். எனக்கும் சேர்த்து தான் இதை நான் சொல்கிறேன். சரி, ரொம்ப பேசிட்டேன்னா அப்படி தான் பேசுவேங்கிறது உங்களுக்கும் நல்லா தெரியும். இன்றைக்கி 32 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய ப்ளவுஸ் வந்து தச்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக தான் தச்சு காமிக்க போகிறேன். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் நல்ல விஷயங்களை காதில் எடுத்து மனசில் சேர்த்துக்கோங்க. இல்லை பிடிக்காத விஷயங்களாக இருந்துச்சுன்னா தூக்கி குப்பைத்தட்டில் போட்டுட்டு போய்கிட்டே இருங்க. இன்றைக்கி ஆனால் குறிப்பு, நான் தைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் சொன்னீங்கன்னா அதை நீங்கள் கவனிக்காமல் போயிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா எந்த இடத்துல தப்பு பண்ணோம், எதனால் இந்த தப்பு வந்துச்சுங்கிறது கண்டுபிடிக்க முடியாமல் திருப்பி இருக்க வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அதனால் ஆரம்பத்துலேருந்தே ரெகுலராக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரொம்ப யதார்த்தமாக தான் சொல்லிக் கொடுப்பேன், நான் ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக சொல்லிக் கொடுக்குறதில்ல, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, ஃப்ராக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிசைன் எது தச்சுருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற என்னோடய ஐடியா டேக் பண்ணி போட்டிங்கனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரியா, இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். போமா, ரொம்ப நேரம் ஆகிட்டுல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 32 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய ப்ளவுஸை தான் இப்போ நம்ம தைக்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முந்தின பதிவில் இதோட கட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் வந்து என்னென்ன கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் வந்து பேக் பீஸ் எடுத்துக்கலாம். பேக் பீஸில் வந்து நம்ம இங்கே அர்க்கத் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்தளவுக்கு மடிக்கிறதுக்கு நம்ம நார்மலாக 2 இன்ச் விடுவோம். நான் அவங்களுக்கு துணி அதிகமாக இருக்கிறனால 2.5 இன்ச் விட்டுருக்குறேன். உங்களுக்கு துணி அதிகமாக இருந்தால் 2.5 இன்ச் விட்டுக்கோங்க, ஏன்னா நல்லா திக்னஸாக இருக்கும் மடித்து தைக்கிறதுக்கு. ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுருங்காமல் இருக்கும் இல்லையா, அதனால் இப்போ கரெக்டாக அந்த அர்க்கத் பண்ணியிருக்கிறோம்ல அந்த இடத்துல மடிச்சுக்கோங்க. இங்கே தான் நம்ம மடிக்க வேண்டிய அடையாளம். ஒன்றே கால் இன்ச்சு இருக்கிற மாதிரி உள்ள மீதியை ஃபோல்டிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவோம். பேக் பீஸ் தைச்சிட்டோம். தைச்சிட்டு இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டருக்கு நேராக சென்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் பிடிச்சிங்கன்னா போதும், 1/2 இன்ச்சில் பிடிக்கும் நான், 1/2 இன்ச் பிடிச்சிங்கன்னா போதும்.
உயரம் வந்து 4 இன்ச் இந்த டாட்டு, சரியா? உயரம் 4 இன்ச்சு, அந்த டாட் வந்து ஒரு 1/2 இன்ச் பிடிச்சா போதும் டாட்டோட அகலம். அதே மாதிரி இந்த பக்கமும் அவ்வளோதான். இப்போ பேக் பீஸ் அவ்வளோதான், அதோட பேக் பீஸோட வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு பீஸ் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஃப்ரண்ட் இந்த நெக்கு பீஸ் வெட்டியிருக்கிறோம் இல்லையா, இந்த சைடில் அதாவது ஊக்கப்பட்டி பக்கம் கப் ஷேப்பில் அவங்களுக்கு லூஸ் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக கட்டிங் போட்டதுக்கப்புறமும் கழுத்தில் ஃப்ரண்ட்டில் கழுத்து லூஸ் இருந்தாலும் சரி, இல்லை கப் ஷேப்பில் லூஸ் இருந்தாலும் சரி, ஏன்னா உடம்பு ஸ்லீவ் எல்லாமே கரெக்டாக டைட்டாக இருக்கும், அந்த ஃப்ரண்ட்டில் அந்த கப் ஷேப் மட்டும் லூஸாக இருக்கும், ஏன்னா அவங்க அந்தளவுக்கு சத்து இல்லாமல் இருப்பாங்க அப்படி இருந்தால், அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கப் ஷேப்பில் ஃபுல்லாக லூஸ் இருந்துச்சுன்னா இல்லை 1/4 இன்ச் ஃபுல்லாக குறைச்சிக்கோங்க. இல்லை கழுத்து மட்டும் தான் லூஸ் விழுகுது அப்படின்னா, சில பேருக்கு கழுத்து மட்டும் லூஸுங்களும் கப் ஷேப்லாம் நல்லா டைட்டாக இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் கிராஸில் எடுத்துக்கோங்க. ரைட்டாக வந்திருக்குல்ல, இதிலேருந்து 1/4 இன்ச் இப்படி கிராஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா கழுத்து மட்டும் நல்லா டைட்டாக நின்றுக்கிறோம், கப் ஷேப்பில் நல்லா லூஸ் கிடைக்கும். இல்லை கப் ஷேப்பும் லூஸ் இருக்குது கழுத்தும் லூஸ் இருக்குன்னா இதில் 1/4 இன்ச் டோட்டலாக மைனஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்துடும். இப்போ இவங்களுக்கு அந்த மாதிரி அந்த பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதில் நல்லா பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு 1/2 இன்ச் டாட் பிடிக்கணும் இருக்கு இல்லையா, ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு உள்பக்க வழி பக்கம் தெரியும். இதை நான் ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போட்டிருக்கிறேன் இருக்கு இல்லையா, இதிலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து வைக்கும்போது இதை கரெக்டாக வச்சுக்கணும், மேட்ச் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு 1/2 இன்ச் அகலம், உயரம் வந்து 3 இன்ச்சு. இல்லை எனக்கு அந்த அதிகமாக பாயிண்ட் வேணாம், நார்மலாக இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு கரெக்டாக இதில் 1/4 வச்சிங்கன்னா போதுமானது, 1/4 இந்த உயரம் 3 இன்ச்சு வச்சா போதுமானது. இப்போ சென்டர் டாட் பிடிச்சிட்டேன், சென்டர் டாட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த ஊக்கப்பட்டி பக்கம் இருக்கு இல்லையா, அந்த டாட் பிடிக்கும்போது கரெக்டாக அதை சென்டர் வச்சுக்கோங்க, அந்த ஊக்கப்பட்டி பக்கம் சென்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ கீழே உள்ள சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த டாட்லேருந்து கரெக்டாக 1/1/2 வரைக்கும் இந்த டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு. அப்போ அதை கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து ஒரு டாட் பிடிங்க. இப்போ 2 டாட் பிடிச்சிட்டோமா, இந்த 2 டாட் பிடிச்சோடனே இதில் இந்த வி ஷேப் கிடைக்கும், இந்த வி ஷேப் கிடைக்கும் போது அதுலேருந்து 3வது டாட் பிடிச்சிக்கோங்க. அதுவும் 1/4 இன்ச் பிடிச்சிங்கன்னா போதும், அதை அப்படியே மைல்டாக குறைச்சிட்டே வந்து இங்கே எப்படி 1/4 இன்ச்சோட ஸ்டாப் பண்ணமோ அதே மாதிரி, 1 இன்ச் வந்தாலும் பரவாயில்ல, 1/4 வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ வருதோ அதை ஒன்று போல் வச்சுக்கோங்க. ரைட்டா, இது ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போட்டிருக்கோம், ஆனால் ஷேப் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கும். இப்போது அதே மாதிரி இந்த பக்கம் நான் பிடிக்கிறேன். இந்த கிராஸ் டாட் பிடிக்கும் போது இது மாதிரி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிராஸில் வந்து கம்ப்ளைண்ட் எப்போவுமே சொல்ல மாட்டாங்க. ஊக்கப்பட்டி பக்கம் டாட் பிடிக்கிறேன். இப்போ 3வது டாட், இந்த 3வது டாட் பிடிக்கும்போது மட்டும் 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்காங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க, அந்த அளவு வித்தியாசம் இல்லாமல் பார்த்துக்கோங்க.
ரைட். இப்போ ஃப்ரண்ட்டு இந்த கப் ஷேப்பு தச்சிட்டோமா, இது மாதிரி தச்சிட்டிங்கன்னா கிராஸில் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. இப்போது பெல்ட் பீஸ் எடுத்துக்கலாம். பெல்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரிஜினல் பீஸும் நல்ல லைனிங் கிளாத்து ரெண்டு எடுத்திருக்கேன். உள்ளே ஒரு லைனிங் கிளாத் வச்சுருக்கேன், மேலே ஒரிஜினல் பீஸ் வச்சுருக்கேன், மேலே இன்னொரு லைனிங் வைக்கணும். ஆனால் எனக்கு இந்த துணி அதிகமாக இருக்கிறனால இதையே நான் வைக்கிறேன். அப்படிங்கும்போது உள்ளே அந்த ரெட் கலர் துணி வந்து உள்ளே கவர் ஆகிக்கிறோம் சரியா. அப்போ இதில் 1.5 இன்ச் கணக்கு பண்ணி தையல் போடலாம். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் வைக்கிறேன், அப்புறம் அந்த ஒரிஜினல் பீஸ் வைக்கிறேன். திருப்பி இன்னொரு டைம் இதுவும் லைனிங் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ள அந்த கவர் ஆகி வர்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த ரெண்டு பீஸ் வந்து ஒரிஜினல் பீஸில் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. வெஜ்ஜு தையல் போட்டுட்டு அந்த தையல் உள்ளே போகிற மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கரெக்டாக 1 இன்ச் விட்டுட்டு ஒரு தையல். இப்போ அந்த பெல்ட் வந்து நல்லா கிரிப்பாக இருக்கும். நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும், பட்டி சுருங்காது, அழுத்தம் இல்லாமல் நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி லெவல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த பேக் பீஸ் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அந்த ஃப்ரண்ட்டு பீஸை வச்சு பார்த்தோம்னா நமக்கு பெல்ட்டுக்கு எவ்வளோ துணி வேணுங்கிறது தெரியும்ல. ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க, இந்த ஆம் கோல் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஷேப் எடுத்து விட்டோம்னா அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கீழே பெல்ட்டுக்கு துணி வேணுங்கிறது தெரியும் இல்லையா. இங்கே 3.5 இன்ச் ரைட்டா, அதாவது ஊக்கப்பட்டி பக்கம் 3.5, சைடில் வந்து 3 இன்ச்சு. அதாவது தையலுக்கும் நான் சேர்த்து எடுத்துருக்கேன், தையலுக்கும் சேர்த்து தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது அழகாக அந்த ஷேப் எடுத்துக்கோங்க. பெல்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு மீதியை வெட்டிக்கோங்க. ரைட், பெல்ட் அட்டாச் பண்ணும்போது இப்படி கிராஸில் வச்சிங்கன்னா தான் அந்த ஊக்கப்பட்டியை தைக்கும்போது நல்லா அது பட்டி ஸ்ட்ரைட்டாக வரும், இல்லைன்னா வளைஞ்சிக்கிட்டு வரும். இந்த அழகாக உள்ளே மடிச்சுட்டு கரெக்டாக நம்ம தையலுக்குன்னு எவ்வளோ விடுறோமோ அதை கணக்கு பண்ணி தான் அதில் பிடிக்கணும். இதே மாதிரி இன்னொரு பக்கம் அட்டாச் பண்ணுறது பார்த்திங்கன்னா எப்பயுமே பெல்ட் பீஸ் கீழே இருக்கணும், பாடி பீஸ் தான் மேலே இருக்கணும்.
இப்போது இந்த பெல்ட் பீஸில் தையல் போடுறேன், எஜ்ஜு தையல் போடுறேன், பிசர் வந்து கீழே இறக்கி விட்டு போடுறேன். இந்த பக்கம் அதே மாதிரி எஜ்ஜு தையல் இப்போ ஊக் பட்டியும் ஐ கட்டர் பட்டியும் நம்ம தைக்கணும். ஐ கட்டர் பட்டி பார்த்தீங்கன்னா சிங்கிளாக பார்க்கும்போது 5 இன்ச் அகலம் இருக்கணும். இது டபுளாக இருக்கு இல்லையா, 2.5 இன்ச் இருந்தால் போதும். ஏன்னா அந்த கழுத்து பீஸ் வெட்டுறோம் இல்லையா, அந்த பீஸே நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகிக்கிறோம். ஒரு 1/2 இன்ச் கீழே மடிச்சுட்டு 1/2 இன்ச் பிடிச்சி தைக்கணும். இந்த ஐ கட்டர் பட்டி மட்டும் 1/2 இன்ச் பிடிச்சி தைக்கணும். அப்போ தான் பெருசு சின்னது வராது, நல்லா கம்ப்ளீட் பண்ணும்போது. எடுத்து விட்டுட்டு அழகாக இதை ஃபினிஷ் பண்ணுறோம். எஜ்ஜு தையல் போட்டுட்டேன், இப்போ வந்து எடை தையல் போடுறேன். ரைட்டா, இப்போது ஊக்பட்டி. ஊக்பட்டிக்கு வந்து நம்மளுக்கு இந்த பார்த்திங்களா, இப்போ ரெண்டு ஒன்று போல் இருக்கா, டிஃப்ரெண்ட் இல்லாமல். இப்போ வந்து ஊக்பட்டிக்கு பார்த்திங்கன்னா 2 இன்ச் அகலம் இருந்தாலே போதும். சிங்கிளாகவே எடுத்துக்கோங்க, 2 இன்ச் அகலம் இருந்தால் போதும். சிங்கிளாக மடிச்சுட்டு, ஆனால் இதை அட்டாச் பண்ண பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் தான் பிடிச்சி தைக்கணும். அதை 1/2 இன்ச் வச்சு தைக்கணும், இது வந்து 1/2 இன்ச் தான் தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த அப் அண்ட் டவுன் வராது. இதுலேருந்து நம்மளுக்கு 1/4 இன்ச் இருந்தால் போதும். அந்த ஊக்பட்டி இருக்குல்ல, கரெக்டாக 1/4 இன்ச் இருந்தால் போதும். அந்த கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இப்போ நம்ம வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ண போகிறோம். ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது நம்ம கீழே இடுப்பு இல்லைனா கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஆம் கோல் பார்த்துக்கோங்க. மூணாவது ஷோல்டர் பாருங்கள். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டுருந்தோம், 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. ஷோல்டர் எப்பவுமே 2 தையல் போட்டோம்னா தான் நல்லது.
இப்போ நம்ம வந்து சைடு தைக்க போகிறோம். சைடு தைக்கும் போது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே அர்க்காத் பண்ணியிருக்கிறோம் இல்லையா பேக் பீஸில், அதுதான் நம்மளுக்கு கணக்கு. இப்போ ஷோல்டர் வச்சு பார்க்கும்போது இந்த ஃப்ரண்ட் பீஸ் இப்படி கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் இதுதான் நம்மளுக்கு அளவு கணக்கு. அப்போ இதை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு எந்த இடத்துல வருதோ அதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இடுப்பு மேட்ச் பண்ணுறோம்ல, இடுப்பு மேட்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது இடுப்பு 27 இன்ச்சு சரியா. அப்போ 27 பாதி 13.5 சரியா. அப்போ பேக்கில் 13.5 ஃப்ரண்ட்டில் 13.5 வருது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா பேக்கில் 14.5 ஃப்ரண்ட்டில் 12.5 வைக்கணும் ரைட்டா. நல்லா கேட்டுக்கோங்க, 27 இன்ச்சு ஜாக்கெட்டோட இடுப்பு அளவு 27 இன்ச்சு, 27 பாதி 13.5. அப்போ பேக்கில் 13.5 ஃப்ரண்ட்டில் 13.5. இப்போ என்ன செய்யணும், பேக்கில் 1 இன்ச்சு கூட்டிக்கணும் 14.5 சொல்லிட்டு, ஃப்ரண்ட்டில் 1 இன்ச்சு குறைச்சிக்கணும் அப்போ 12.5. அப்போ பேக்கில் 14.5னா எங்கே வருது, 14.5 7.5 இந்த சென்டர் கனெக்ட் பண்ணி 7.5 மார்க் பண்ணிக்கலாம். அப்போது ஃப்ரண்ட்ல இருந்து 12 தானே, 12.5 அப்போ 6.5 இதுலேயும் 6.5 ரைட். அப்போ இந்த ரெண்டு மார்க்கை மேட்ச் பண்ணிக்கணும். இங்கே நமக்கு பேக்கில் உள்ள அர்க்காத் பண்ணிக்கோங்களா, அதுதான் அளவு கணக்கு சரியா. இந்த பக்கம் அதே மாதிரி ரெண்டு மார்க்கும் மேட்ச் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா 2 தேல் போட்டுருவோம். இடுப்புற அளவில் 27 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 27 இன்ச்சு இருக்கு ரைட். அப்போ பாடி பீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணோம் இல்லையா, ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு கழுத்து எம்மிங் பீஸ் வச்சுட்டோன்னா முடிஞ்சு போச்சு. சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணிடலாமா.
நம்ம எமிங் பண்ணுறது விட்டுருப்போம் இல்லையா, எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை கணக்கு பண்ணி மடித்து சும்மா ரஃப்பாக தையல் போட்டுக்கோங்க. இதை மடிச்சுட்டு நம்ம பண்ண மார்க்கு சரியாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த ஆம் கோலை கரெக்டாக வச்சு பார்த்துட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல தைச்சுக்கோங்க. கீழே கையை சுற்றில் எவ்வளோ வச்சுருக்கோம், 9 இன்ச் வச்சுருந்துருக்கோம் இல்லையா. இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் ஸ்லீவும் தைச்சிடலாம். இப்போ இதில் ஆல்ரெடி 1/2 இன்ச் குடஞ்சி எடுத்திருக்கோம் இல்லை, இந்த குடஞ்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரணும் சரியா, அது உங்களுக்கு தெரியும்ல. ஆனால் ஆப்போசிட் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்படி பெரட்டிட்டு ஆப்போசிட் இப்படி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரைட், அப்போ இந்த ஸ்லீவ் இந்த பக்கம் வரும், இந்த ஸ்லீவ் இந்த பக்கம் வரும் சரியா. அது மாதிரி பேக்கில் இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, ஜாயிண்ட் வந்து பின் சைடு போயிடணும் ரெண்டுமே, அதாவது ஸ்லீவ்லேயும் சரி பாடி பீஸ்லேயும் சரி பேக்கில் போயிடணும். ஷோல்டரும் அந்த ஸ்லீவில் உள்ள சென்டர் அர்க்காத்தும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்தளவு தான் கணக்கு பண்ணி எடுத்துருக்குறோம், கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி செக் பண்ணிட்டீங்கன்னா எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே சரி பண்ணிக்கலாம். ஸ்லீவ் நம்ம அட்டாச் பண்ணோடனே இந்த இருக்குல்லையா, இந்த கட்டிக்கு வந்து அழகாக இருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் தைக்க போகிறோம், அதே மாதிரி தான் ஜாயிண்ட் வந்து பின்பக்கம்தான் போகணும். பின்பக்கம்னா அதாவது பேக் சைடில்.
இருக்குல்லையா, அந்த ஃப்ரண்ட்டில் இந்த கட்டிங் வந்து இப்படி அழகாக இருக்கணும். சப்போஸ் ப்ளவுஸ் லைட்டாக லூஸ் டைட்டு எதுவும் இருந்துச்சுன்னா கூட அந்த கட்டிங் வந்து ப்ளவுஸ் போடும்போது பார்க்க நல்லா நீட்டாக காமிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணணும்ல, ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் அந்த கழுத்து பீஸ் தைக்கிறத கவனமாக தைக்கணும். நமக்கு இதில் துணி நிறையா இருக்குது, அதனால் ஜாயிண்ட்டே தேவையில்லை, ஜாயிண்ட் வராதுன்னு நினைக்கிறேன். ஒரே பீஸ் எடுத்துடலாமா? ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாருக்கும் வரும்னு நினைக்காதீங்க, இது துணி நிறையா இருந்ததுனால நான் இதில் எடுக்கிறேன், இல்லைனா ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி ஃபுல் கிராஸில் தான் போடணும். எனக்கு ஒரு பீஸே போதும், ரெண்டாம் அடித்து ஒரு ஹாஃப் இன்ச்சில். இந்த கழுத்து பீஸ் வச்சு அட்டாச் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டும் பாடி பீஸை இழுக்கக்கூடாது, அந்த பைப்பிங் பீஸை நல்லா இழுத்து தைக்கலாம். சரியா? அப்போ தான் ஷோல்டர் வந்து இறங்காமல் இருக்கும். பாடி பீஸ் இழுத்துட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஷோல்டர் இறங்கிடும், இல்லைன்னா ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்கும். நீங்கள் எவ்வளோ கரெக்டாக கட்டிங் பண்ணி தைச்சிருந்தாலும் இந்த கடைசியில் அந்த ஃபினிஷிங் பண்ணும்போது ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டீங்க, அந்த பீஸை இழுத்துட்டிங்கன்னா டோட்டலாக எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். பைப்பிங் பீஸ் பத்தலை பார்த்தீங்களா, ஒரே பீஸாக இருக்குதுன்னு நினச்சி விட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் பீஸ் வேணும். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் கவனிக்கலை, சரியாக போகணும் நினச்சிட்டேன். ஜாயிண்ட் வந்து கிராஸில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா ஒரு மாதிரி திக்னஸ்ஸாக இருக்கும், போடக்கூடாது அப்படி, நீங்கள் போடாதீங்க. கழுத்தில் அந்த ரவுண்டு அந்த ஷேப் வர இடத்துல பூரா அர்க்அவுட் பண்ணிக்கிறோம். இப்போது இதை மடிச்சுட்டு
ஆக ஓரத்தில் எம்மிங் பண்ணுறோம். எஜ்ஜு தேல் போடுறத வச்சு தான் எம்மிங் அண்ணா நல்லா அழகாக வரும். ப்ளவுஸ் அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதை எம்மிங் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். நல்லா நீட்டாக வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸில் எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் அழகாக நீட்டாக வந்திருக்கு. நம்ம கட்டிங் எவ்வளோ அழகாக போடுறோமோ அந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் நல்லா வரும். தைக்கும்போது ஒரு சில கரெக்ஷன் பண்ணுறது வந்து அவங்க உடல் அமைப்பு பொறுத்து சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணணும். அந்த ஆம் கொல்ல ஒரு சிலருக்கு அதிகமாக எடுக்கணும், ஒரு சிலருக்கு கம்மியாக எடுக்கணும். அது மாதிரி அந்த இடுப்போட அளவு வந்து அந்த ஸ்ட்ரெச்சர் எடுக்கும்போது எவ்வளோ பாயிண்ட் வைக்கிறோமோ அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணி சென்டரில் 2 இன்ச் கேப் இருக்க மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ஃபிட்டிங் அவங்களுக்கு நல்லா கிடைக்கும். மற்றபடி நீங்கள் சும்மா சாதாரணமாக இடுப்பு 15 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சாலும் சரியாக தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிற மாதிரி அந்த பேக்கில் 1 இன்ச் கூட்டி ஃப்ரண்ட்டில் 1 இன்ச் குறைக்கிறோம் இல்லையா, அது வந்து ஸ்ட்ரெச்சர் நல்லா காமிக்கும். அது சின்ன சின்ன கரெக்ஷன், அதெல்லாம் பூரா ஒரு ட்ரிக்ஸு தான். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறத விட ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அயன் பண்ணோம்னா ப்ளவுஸ் பக்காவாக வந்துடும். இது கம்ப்ளீட் பண்ணிடலாம். எங்கள் இதே மாதிரி நீங்களும் இந்த ப்ளவுஸ் தச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா 32 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய ஒரு கட்டிங் பண்ண ப்ளவுஸை ஃபுல் ஸ்டிச்சிங் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு ப்ளவுஸும் சுடிதார் எந்த ஒரு டிசைன் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தச்சதை டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற என் இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி போட்டிங்கனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டியது என்னோடய கடமை. என்ன நான் சொல்கிறேன். Bye.